Hi student, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 5th unit லே பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பாய்லர்ல இன்னொரு சம் பார்க்கலாம். சரி சம் பார்க்கலாம். A boiler generate 810 kg of steam சரியா per hour. அப்ப 810 அப்படிங்கறது ஸ்ட்ரீமோட மாஸ் சரியா per hour க்கு. அப்புறம் at 11 bar absolute அப்ப பிரஷர் கொடுத்திருக்காங்க. And with 50 degree super heat, nalla gavanichukonu 50 degree super heat, the coal is supplied is 90 kg per hour. Idu vandu mass of fuel seriya, idu mass of steam, idu mass of fuel. And calorific value is evlo kuduthiranga 29000 kuduthiranga kilojoule per kg. The feed water temperature nalla gavanichukonu feed water temperature evlo kuduthiranga 45 degree celsius. Specific heat of superheated steam adhaan cps value evlo kuduthirukanga 2.1 kilojoule per kg kelvin. Seri idhula enna enna kandupidikkanum nu paatha appadina actual evaporation equivalent evaporation from 100 degree celsius seriya neeroda kodinilai evlo 100 degree celsius adhaan nee onnu adu vande consider pannikka vena inda 100 degree celsius abingiradhu adutha enna kandupidikkanum boiler oda efficiency appuram boiler power kandupidikkanum. சரி நான் ஃபஸ்ட் நம்ம கிவன் எடுத்து எழுதிக்கலாம். சரி மாஸ் ஆஃப் ஸ்டீம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 810 கிலோகிராம் பர் ஹவர். ஓகே அடுத்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க 11 பார். அப்புறம் சூப்பர் ஹீட்டட் நல்லா கவனிச்சுக்கோ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படின்னாலே சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சர் மைனஸ் ஸ்டீம் டெம்பரேச்சர் இப்படி தான் எழுதணும் சரியா. தட் மீன்ஸ் ஆஃப் டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50 டிகிரி செல்சியஸ். அடுத்து கோல் சப்ளைடு மாஸ் ஆஃப் ஃபியூல் கோல் வந்து என்னது நம்ம ஃபியூலாக யூஸ் பண்ணுறோம் சரியா. அப்போ மாஸ் ஆஃப் ஃபியூல் எவ்வளோ 90 கிலோகிராம் பர் ஹவர் ஓகேவா. அடுத்து கலோரிஃபிக் வேல்யூ கொடுத்துருக்காங்க 29000 எழுதிக்கிறோம். அடுத்து ஃபீட் வாட்டர் டெம்பரேச்சர் டி சஃபிக்ஸில் டபுள்யூ ஃபீட் வாட்டர் டெம்பரேச்சர் எவ்வளோ 45 டிகிரி செல்சியஸ். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் சிபிஎஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க எவ்வளோ 2.1 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். ஸோ கிவன் ஃபுல்லாக எல்லாமே எடுத்து எழுதியாச்சா. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் டு ஃபைண்ட் ஆக்சுவல் எவாபரேஷன் எம் சஃபிக்ஸில் ஏ ஈக்குவலண்ட் எவாபரேஷன் ஈக்குவலண்ட் எவாபரேஷனாக எம் சஃபிக்ஸில் இ. அடுத்து பாய்லர் எஃபிஷியன்சி பாய்லர் பவர் இது கண்டுபிடிக்கணும் சரியா. ஃபஸ்ட்டு ஆக்சுவல் எவாபரேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா எம்ஏ மாஸ் ஆஃப் ஸ்டீம் ஜென்ரேட்டர் டிவைட் பை மாஸ் ஆஃப் ஃபியூல் யூஸ்டு. அதாவது நார்மலாக ஸ்டீம் கொடுக்காம வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா மாஸ் ஆஃப் வேறு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஸ்டீம் கொடுத்துருக்கனால மாஸ் ஆஃப் ஸ்டீம் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஃபியூல் எதுக்கு ஆக்சுவல் எவாபரேஷனுக்கு ஃபார்முலா சரியா. அப்போ மாஸ் ஆஃப் ஸ்டீம் எம்எஸ் நமக்கு இருக்கா 810 கிலோகிராம் பர் ஹவர். அடுத்து மாஸ் ஆஃப் ஃபியூல் கோல் தானே நமக்கு ஃபியூலாக கொடுத்துருக்காங்க அப்போ அது என்னது 90. அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும் ஆக்சுவல் எவாபரேஷன் கிடச்சிரும் சரியா. இது கிலோகிராம் பர் கிலோகிராம் ஆஃப் கோல் சரியா அப்படி எழுதிக்கலாம். அடுத்து ஈக்குவலண்ட் எவாபரேஷன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவலண்ட் எவாபரேஷனாக எம் சஃபிக்ஸில் இ சரியா. ஈக்குவலண்ட் எவாபரேஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆக்சுவல் எவாபரேஷன் என்டே என்தால்பி மைனஸ் வாட்டர் ஃபீட் வாட்டர் என்தால்பி டிவைடர் பை 2257. ஆல்ரெடி போன வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம 5th யூனிட்டில் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். ஒரு கிலோகிராம் ஐஸ் கட்டியை வந்து நம்ம ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணும்போது எந்தெந்த டெம்பரேச்சர் எந்தெந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஸ்டேஜ் பார்த்துருப்போம் சரியா. அதில் தெளிவாக தெரியும் சரியா. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆமாம் தானே. சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன கண்டுபிடிக்கணும் ஈக்குவலண்ட் எவாபரேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படின்னா ஹெச்சுக்கு எந்தால்பி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னா ஹெச்ஜி ப்ளஸ் சிபிஎஸ் டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட். டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட் என்னன்னு சொல்லுவோம் டெம்பரேச்சர் சூப்பர் ஹீட்டட் மைனஸ் ஸ்டீம் டெம்பரேச்சர் இதை தான் சொல்லுவோம் சரியா. இப்போ நம்ம சிபிஎஸ் வேல்யூ தெரியும் டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட் வேல்யூவும் தெரியும். அப்போ ஹெச்ஜி வேல்யூ வேணுமா? அப்போ ஃபஸ்ட்டு ஹெச்ஜி வேல்யூ வேணும் என்ன பண்ணோம் கொடுத்துருக்க ப்ரெஷர் டேபிளில் ப்ரெஷரை கொண்டு போய் ப்ரெஷர் டேபிளில் கரஸ்பாண்டிங் ஹெச்ஜி வேல்யூ பார்க்கணும் சரியா. ஸ்டீம் டேபிளில் பார்க்கணும் தம்பி ப்ரெஷர் டேபிளில் ப்ரெஷர் 11 பாருக்கு கரஸ்பாண்டிங் ஹெச்ஜி வேல்யூ பார்க்கணும் அதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ ஹெச்ஜி வேல்யூ நம்ம எடுத்து எழுதிட்டோம்னா சிபிஎஸ் வேல்யூக்கு தெரியும் டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்டு தெரியுமா
அதை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், என்தால்பி கிடச்சிரும். அடுத்து என்ன வேணும், ஹெச்டபிள்யூ வேணுமா? அடுத்து ஹெச்டபிள்யூ வேணும். ஸோ ஹெச்டபிள்யூ ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷருக்கு பார்ப்போம், அடுத்து ஃபீடு வாட்டர் டெம்பரேச்சர். அப்போ ஃபீடு வாட்டர் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி செல்சியஸ். ஃப்ரம் டெம்பரேச்சர் டேபிள், ஸ்டீம் டேபிளில் டெம்பரேச்சர் டேபிளில் போய் 45 டிகிரி செல்சியஸுக்கு ஹெச்எஃப் வேல்யூ என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். நல்லா கவனிச்சிக்கோ, ஹெச்எஃப் வேல்யூ என்ன இருக்குன்னு தெரியும், அதை தான் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், ஹெச்டபிள்யூ வேல்யூவாக எடுத்துக்கிறோம். சரியா? அப்போ ஹெச் கண்டுபிடிச்சாச்சு, ஹெச்டபிள்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஆக்சுவல் எவாபரேஷன் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், ஈக்குவலண்ட் எவாபரேஷன் கிடச்சிருமா? அடுத்து பாய்லர் எஃபிஷியன்சி, பாய்லர் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, மாஸ் ஆஃப் ஸ்டீம் இன்ட்டு ஹெச் மைனஸ் ஹெச்டபிள்யூ டிவைட் பை கலோரிஃபிக் வேல்யூ சிவி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எஃபிஷியன்சினாவே என்ன வரும், இன்ட்டு 100 வரும், மறந்துடக்கூடாது. சரியா? ஸோ மாஸ் ஆஃப் ஸ்டீம் தெரியும், என்தால்பி தெரியும், என்தால்பி ஆஃப் ஃபீட் வாட்டர் தெரியும், டிவைட் பை கலோரிஃபிக் வேல்யூவும் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு என்ன கிடச்சிரும், எஃபிஷியன்சி கிடச்சிரும், பாய்லரோட எஃபிஷியன்சி கிடச்சிரும். அடுத்து பாய்லர் பவர் கண்டுபிடிக்கணும், பாய்லர் பவருக்கு என்ன ஃபார்முலா, ஆக்சுவல் எவாபரேஷன் இன்ட்டு என்தால்பி மைனஸ் என்தால்பி ஆஃப் ஃபீட் வாட்டர் டிவைட் பை 15.653 இன்ட்டு 2257. இதுக்கு நமக்கு ஆக்சுவல் எவாபரேஷன் தெரியும், அடுத்து என்தால்பி தெரியும், என்தால்பி ஆஃப் ஃபீட் வாட்டர் தெரியும். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், பாய்லர் பவர் கிடச்சிரும். ஸோ முன்னாடி ஒரு பாய்லர் சம் பார்க்கும்போது அங்கே வந்து மினிட்ஸில் கொடுத்ததை நம்ம ஹவரில் மாற்றிருப்போம். சரியா? மினிட்ஸில் கொடுத்ததை ஹவரில் மாற்றிருப்போம். சரியா? இங்கே வந்து டேரெக்டாக ஹவர்லேயே கொடுத்துட்டாங்க, அதனால் மாற்ற எதுவும் தேவையில்லை, நல்லா கவனிச்சுக்கணும். சரியா? ஸோ பாய்லர் பவர் கண்டுபிடிச்சாச்சு, 61.82 யூனிட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், இதை ரிசல்ட்டுன்னு எடுத்து எழுதிக்கணும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த யூனிட் பார்க்கலாம். தேங்க்யூ.